வணக்கம். வாழைக்காய் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு வாழைக்காய் எடுத்துட்டு அதோட ரெண்டு ஓரத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு, ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு அந்த நடுவில் இருக்கிற பகுதியை மட்டும் இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இதை வேக வைக்கணும். நீங்கள் இந்த மாதிரி இட்லி வேக வைக்கிற மாதிரி இட்லி கொப்பரையில் வச்சு வேக வச்சு எடுத்தாலும் சரிதான், அப்படி இல்லைனாலும் கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வேக வைக்கணும். டைரெக்டாக கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுக்கணும். வெந்ததுக்கப்புறம் அதோட தோல் இந்த மாதிரி கலர் மாறி இருக்கும். ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ் க்ரீனாக இருந்துச்சு வாழைக்காவோட தோல், இப்போ வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. ஒரு சின்னக்கோழி ஏதாவது இருந்துச்சுன்னா குத்தி பாருங்கள், வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. 10 நிமிஷம் கூட ஆகாது, சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறமா இதை வேறு பிளேட்டில் எதுலையாச்சும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா தோலை எல்லாம் உரிச்செடுக்கணும். வாழைக்காய் எல்லாமே வேக வைக்கிற கேப்பில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய் இது ரெண்டும் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். வெங்காயம் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நிறைய சின்ன வெங்காயம் தான், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய கட் பண்ணி எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக பொரியலுக்கு எவ்வளோ போடுவீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் துருப்பு தேவைப்படும். நம்ம வேக வச்ச வாழைக்காய் வந்து ஆறுனதுக்கப்புறமா அதோட தோல் எல்லாமே நம்ம கை வச்சு ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாம். வாழைப்பழம் தோல் உரிக்கிற மாதிரி ஈஸியாக வந்துடும் வேக வச்சதுனால. அதுக்கப்புறமா புட்டு மாதிரி பண்ணுறதுக்காக நம்ம தோல் உரித்த வேக வச்ச வாழைக்காயெல்லாம் துருவி எடுக்கணும். இந்த மாதிரி கிரேட்டர் வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் கேரட் எல்லாமே துருவிவீங்களா, அதே கிரேட்டர் தான், அதில் வச்சு வேக வச்ச வாழைக்காவை துருவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா வாழைக்காய் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக துருவி எடுத்துக்கோங்க. இப்போது வாழைக்காய் துருவல், தேங்காய் துருவல், நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு கடாயில் சமையல் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம அதில் கடுகு கறிவேப்பிலை எல்லாம் தாளிக்கணும். இப்போ வாழைக்காய் வந்து கேஸ்ட்ரிக் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தேவைப்பட்டால் பூண்டு பற்கள் 3 இல்லைன்னா 4 இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக நறுக்கி இல்லைன்னா கீரி எடுத்துக்கலாம். பூண்டு பற்கள், கடுகு, கறிவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், கீரி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கணும். பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, ரொம்ப காரமாக வேணும்னா நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வாழைக்காய் புட்டு அப்படிங்கிறதுனால வேறு ஏதோ மிளகாய் பொடி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, காரம் வந்து பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான் இருக்கும். ஸோ தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்குங்க, சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற வாழைக்காயை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் இதோட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்காமல் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருங்க. விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளறி விடுறப்ப ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா வாழைக்காய் வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி கிளறி விட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே இது வேக வச்ச வாழைக்காய் தான், நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவலையும் இதோட சேர்த்து நல்லா கிளறிட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே இது வாழைக்காய் வேக வச்சு எடுத்ததுனால வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். வாழைக்காவை சேர்த்ததுக்கப்புறமா எல்லாமே நல்லா கிளறி விட்டுட்டு தேங்காய் துருவலை ஆட் பண்ணி சீக்கிரமாகவே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் குக்கானா கூட போதும்.
ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் வாழைக்காய் புட்டு, குழந்தைங்களுக்கும் நல்லா பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.